குக் கோமாளி சீசன் ஃபைவ் ரீசன்ட் எபிசோட்ல இர்பான் ஷாலின் சோயாவை மட்டன் தட்டி பேசினதும் அதுக்கு விஜய் சேதுபதி கொடுத்த ரிப்ளையும் தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது மகாராஜா படத்தோட ப்ரமோஷனுக்காக ஆக்டர் விஜய் சேதுபதியும் மகாராஜா மூவி டீமும் குக்வித் போயிருந்தாங்க குக்குவித்துக்கோமாலி சீசன் ஃபைவ்ல அதிகமா பேசப்பட்டு வர்ற ஒரு கண்டஸ்டன்ட்னா அது ஷாலின் ஜோயா தான் ஷாலின் ஜோயா டேரக்டர் மற்றும் ஆக்டர்ன்றது குறிப்பிடத்தக்கது இவங்க ஷோல பண்றது இன்னசென்டா இருக்கு காமெடியா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க ஆனா இன்னும் ஒரு சிலர் கிரிஞ்சா நடிக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க குக் வித் கோமாலியோட ரீசெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ஜோயா கிட்ட நீங்க டிரெக்டர் கேப்பாரு அதுக்கு ஜோயா பாத்தீங்கன்னா ஆமா சார் நான் டிரெக்டர் தான் எட்டு ஷார்ட் பிலிம்ஸும் ஒரு ஃபீச்சர் பிலிமும் பண்ணிருக்கேன் ஃபீச்சர் பிலிம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியாச்சு பாருங்கன்னு யூடியூப்ல காட்டுவாங்க அப்ப இரஃபான் விஜய் சேதுபதி கிட்ட இந்த பொண்ணா இப்படி பண்ணிருக்கான்னு கேக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கு பாருங்க சார்னு சொல்லுவாரு அப்ப உடனே விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனத்துக்கு ஏதாவது மூஞ்சி இருக்கான்னு கேட்டு ரிப்ளை பண்ணிருவாரு அதுக்கு இருப்பானும் இந்த பொண்ணு பேக் மாதிரி இருப்பால அதனால சொல்ற சார்னு சொல்லி பதில் அளிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஜோயா எடுத்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு சிலர் கிட்ட எதனால இந்த பொண்ணு லூஸ்னு சொல்றீங்கன்னு கேட்பாரு அப்ப ரக்ஷன் அவர்கிட்ட இப்ப வரைக்கும் இதை நாங்க பார்த்ததே இல்ல இவங்களோட இந்த சைடே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு அப்ப விஜய் சேதுபதி அவங்க கிட்ட இதை அவங்க உங்ககிட்ட காட்டுனது இல்ல அவ்வளவுதான் நீங்க நல்லா ஜாலியா பண்ணா பேசணும் பண்றதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஜோயாவை புகழ்ந்து பேசுவாரு இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது இதுல முக்கியமா இரஃபான் சொன்னதுதான் மிகப்பெரிய அளவுக்கு பலராலும் பேசப்பட்டு வருது நீங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு ஷோல வச்சு இப்படி பேசினது தப்பு தான் விஜய் சேதுபதி இரஃபான பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி இரஃபான் எதிராக ஒரு சிலர் பேசிட்டு வராங்க இன்னும் ஒரு சிலர் இரஃபான் சும்மா ஜாலிக்கு தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க இதை தொடர்ந்து ஷாலின் சோயா ரொம்ப வருஷமா வருஷமா சினி ஃபீல்டில் தான் இருக்காங்க இப்போ தி ஃபேமிலி ஆக்டுன்ற ஃபியூச்சர் படத்தை எடுத்திருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஷாலின் சோயாவுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க ஸோ ஷாலின் சோயாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்